இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான உலமாக்கள் வாழ்த்துறை வழங்குவதற்குண்டு நேரத்தையும் காலத்தினுடைய சூழ்நிலையை கருத்திலே கொண்டு அவங்களெல்லாம் பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, வஹாபிகளின் பின்னணி இவர்கள் எதை நோக்கி என்ற அருமையான ஒரு தலைப்பில் எம்ஓயினுடைய துணைத் தலைவரும் மாஸ்கர் ரஹ்மான் பெண்கள் அரபிக் கல்லூரியுடைய முதல்வரும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஹாஃபில் எச்ஏ அஹமத் அப்துல் காதர் மஹலரி அசரத் அவர்கள் உரை நிகழ்த்த அடக்குகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹம்தன் லிமன் கலக்க இன்சான் வஅல்லமஹுல் பயான் والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய இந்த நிகழ்வில் நடுநாயகமாக அமர்ந்திருக்கக்கூடிய கண்மணி நாயகத்தின் அன்பின் வாரிஸ் தங்கள் ஹதரத் அவர்களே, சங்கை மிகு சாதாத்மார்களே, மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, உலமாக்களே, அன்பிற்கினிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும், ஒரு கட்டத்தில் ஒரு ஹதீதை அவர்கள் இப்படி சொன்னார்கள். ஒன்று, இறைவனிடத்திலே நீ பிரார்த்தனை புரியும் பொழுது அழு, அல்லது அழுவது போன்று பாவனை செய். இப்படி ஒரு ஹதீத் இருக்கிறது. அழு. சில பேருக்கு எதையாவது லேசாக சொன்னாலே போதும் அழுதுருவாங்க. சில பேருக்கு எதை சொன்னாலும் கண்ணீர் வராது. அப்படியும் சிலர் இருப்பார்கள் இல்லையா? இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனுடைய நிலை அது. ஒன்று, அழு, அல்லது அழுவது போன்று பாவனை செய். இந்த ஹதீதுக்கு அவர்கள் இப்படி ஒரு ஹதீத் இருக்காது, இது ஹதீதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் இது பகுத்தறிவுக்கு ஒத்துவரக்கூடியது இல்லை. பாவனை என்பது ஒரு நாடகம், நாடகம் என்பது இஸ்லாமியத்தில் அங்கீகரிக்கப்பட்டது இல்லை என்று எழுதினார்கள், பேசினார்கள். ஆதாரம் இருக்கிறது, அவர்கள் எழுதியது, அது அவர்களே ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் இன்று இந்த திருச்சியிலே நடந்த அந்த சிறுக்கு ஒழிப்பு மாநாடகத்தில் என்ன நடந்தது? நாடகம்தானே நடந்தது. நாடகத்தை நடத்தி காட்டினார்கள். அவர்களுக்கு தேவை என்றால் நாடகத்தை நாங்கள் நடத்துவோம். அப்போது அது ஷரியத்துக்கு உட்பட்டது, அது நபி வழியாக இருக்கும். அவர்களுக்கு பிடிக்காத போது அது நபி வழி அல்ல. ஆக இவர்கள் யாரை நபி என்று சொல்லுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. எதை நோக்கி செல்கிறார்கள் என்பதற்கு இதுவும் விடையாக அமையும். ஆக இவர்கள் யாரை நபியாக ஏற்றுக்கொள்கிறார்கள், யாரை பின்பற்றுகிறார்கள்? பிறந்ததிலிருந்து இன்று வரை ஷிர்க் செய்யாதவர் என்று இவர்கள் யாரை மட்டும் சொல்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட விதிவிலக்கு இல்லாத நிலை ஏற்பட்டதற்கு பிறகு உலகத்தில் ஷிர்கே செய்யாமல், ஷிர்கினுடைய தன்மை என்ன, ஷிர்குன் ஹஃபி, மறைந்திருக்கக்கூடிய ஷிர்க் என்றால் என்ன என்பதை எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியாம போயிடுச்சு. இவருக்கு மாத்திரம்தான் என்ன செய்யுது, அண்ணன் இருக்கார்ல, இவருக்கு மாத்திரம் தான் தெரிஞ்சிருக்குது. ஷிர்குன் ஹஃபிய தெரிந்த ஒரே மாமேதை போதை இவர் மாத்திரம்தான். எவ்வளவு கேவலமாக இருக்கிறது. நாம் எண்ணுகிறோம், அட இவ்வளவு பேசுகிறானே, இவனுக்கு பின்னால் நீ போகிறாயே, உனக்கு மானம் இல்லை, மரியாதை இல்லை, ரோஷம் இல்லை. ஈமானினுடைய எந்த பகுதியாவது அவனுடைய இதயத்தில் இருந்தால் இப்படி அவனுக்கு பின்னால் தக்பீர் கட்டுவானா? அவன் எதை சொன்னாலும் கேட்கிறான். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஏறக்குறைய 9 அல்லது 10 வருடங்களுக்கு முன்பாக எங்கள் ஊரிலே வந்து அவன் பேசினான், சுய பரிசோதனை என்ற ஒரு தலைப்பில். அதற்கு பல காரணங்கள் உண்டு, அதை விளக்குவதாக இருந்தால் இன்று பல செய்திகளை நான் சொல்ல முடியாமல் போய்விடும்.
இவர்களுடைய இந்த அடிவருடிகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. அவன் பேசும்போது சொல்கிறான், அந்த சமயத்தில் நான் இல்லை, பின்னால் வந்த பொழுது சீடியை போட்டு கேட்டேன். அதற்கு மறுப்பு கூட்டத்தை நாம் நடத்தினோம். மகத்தான வெற்றியை அல்லாஹ் தந்தான். ஒரு எழுச்சி கூட்டமாக அது அமைந்தது. அருமையான பெருமக்களே, அப்போது அதிலே பல பொய்களை அவன் சொல்லுகிறான், பல பொய்களை அவிழ்த்து விடுகிறான். அதில் ஒரு பேச்சு, அவனுடைய பேச்சு எப்படி அமைந்தது என்றால், இந்த தொப்பி போடுவது சுன்னத் அல்ல, அது வந்து நபி மொழி அல்ல என்று அவன் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது, அவன் எப்படி சொல்லுகிறான், நாம் காட்டக்கூடிய எந்த ஆதாரங்களுமே சரியில்லை, அத்தனையும் பிழையானது, லைஃப் ஆனது. இந்த சுன்னத் ஜமாத் உலமாக்கள் காட்டுறாங்களே, அவர்கள் காட்டக்கூடிய எந்த ஆதாரமும் சரியில்லை, பிழையானது என்று பேசிக்கொண்டு வந்து அவன் இன்னொன்னையும் சொல்றான். அப்ப நான் தொப்பி போட்டிருக்கிறேன் நீங்க கேட்கலாம், அவன் தொப்பி போட்டு தானே இருக்கான், அண்ணன் போட்டு இருக்கிறேன் நீங்க கேட்கலாம். அதற்கு அவன் சொன்ன பதில பாருங்க, அங்க உட்கார்ந்து இருந்தவங்களையும் பாருங்க, அதற்கு வேறு ஆதாரம் இருக்கிறது. நாம சொன்ன ஆதாரம் எல்லாம் பிழையாம், நீங்க சீடி இருக்கு. நாம் சொன்ன ஆதாரங்கள் பிழை, நாம் சொன்ன ஆதாரங்கள் பலகீனமானது, வலிமையானது அல்ல, சகியானது அல்ல என்று சொல்லிவிட்டு, நீ துப்பி போட்டிருக்கிறாயின்னு என்ன நீங்க கேட்டீங்கன்னா அதற்கு வேற ஆதாரம் இருக்கிறது என்று பேசுகிறான். அந்த ஆதாரம் எங்களுக்கு புரிந்தாதான், நாங்க பேசுனது லைஃபாவே இருக்கட்டும் அப்பா. அப்ப கீழே உட்கார்ந்துறவங்களாம் அப்படியே சிரிச்சு கேட்கிறாங்க, எப்படிப்பட்ட நிலை உருவாகி இருக்கிறது. அருமையானவர்களே, இதுதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோமே, இதுதான் சிறுக்கு ஒழிப்பு, இதுதான் சிறுக்கு ஒழிப்பை தவிர இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டா, இந்த சிறுக்கு ஒழிப்பு இந்த மாநாடகத்தை பற்றி அதற்கு முன்பாக நிறைய தமிழகத்தில் முழுவதும் அவர்கள் செய்த செலவு இருக்கிறதே ஆச்சரியப்பட வைக்கிறது. எங்கிருந்து இவர்களுக்கு இந்த காசு கொட்டுகிறது என்று நமக்கு சொல்ல தெரியவில்லை, அந்த அளவிற்கு அவர்கள் செலவு செய்தார்கள். ஃபிளக்ஸ் போர்டு என்ன, கலர் கலராக அவர்கள் செய்திருக்கக்கூடிய வால் போஸ்டர்கள், அவர்கள் பிரச்சாரம், ஒவ்வொரு ஊராக செய்த பிரச்சாரங்கள் என்று நிறைய செஞ்சாங்க. ஆனா எதுவுமே அவர்களுக்கு வெற்றி தரையில், அவங்க நினைச்ச கூட்டம் வரலங்கிறது வேற விஷயம், அதனுடைய பின்னணியை நம்ம சொல்லுவோம். அருமையான பெருமக்களே, ஆனால் இவ்வளவு செலவு செய்தார்கள், இவ்வளவு கடுமையான செலவு செய்து எல்லா பகுதிகளுக்கும் சென்று, கிராமம் கிராமமாக சென்று, வீடு வீடாக சென்று, வயல்வெளிகளிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அது யாராக இருந்தாலும் சரி, நீங்க எல்லாம் வாங்க, நீங்க எல்லாரும் வாங்க என்று, அவன் சுப்பனா இருந்தாலும் குப்பனா இருந்தாலும் அவனுக்குண்டு ஒரு தொப்பிகள் நான் ரெடி பண்ணி தொப்பியை போட்டு கொண்டு வந்து வச்சு என்ன செய்யறது, இந்த மாதிரி அவர்களுக்கு நீங்கள் என்ன கூலி வாங்குகிறீர்களோ அந்த கூலியை நாங்கள் தர்றோம் என்றெல்லாம் இவர்களுக்கு பேரம் பேசி அரசியல் கூட்டத்தை கூட்டுவது போன்று ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க. ஆனா அப்படியும் அவர்களால் கூட்ட முடியும், நினைத்த கூட்டம் அவர்கள் நினைத்த கூட்டமே கூடல. நான் அறிந்ததன் பிரகாரம், உளவுத்துறை அரசுக்கு கொடுத்த செய்தியின் பிரகாரம், வெறும் 68,000 பேர் மாத்திரமே கூடியிருக்கிறார்கள். இதுல பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா, எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும், அவங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் தெரியும். இதுல இப்படி ஒரு எலெக்ஷன் வரக்கூடிய காலத்தில் எல்லாம் இப்படி ஒரு மாநாடு அவங்க நடத்துவாங்க, இது அவங்களுடைய வழமை. இது அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது நமக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுங்கிறது நமக்கு தெரியும். இப்படி ஒரு மாநாட்டை நடத்துவார்கள். காரணம் என்ன, பேரம் பேசுவதற்கு. இந்த மாநாட்டுக்கு முன்னால பல வால் போஸ்டர்கள் அடிச்சிருந்தாங்க. நான் சில ஊர்களில் பயான்களுக்கு போகும் பொழுதெல்லாம் இந்த வால் போஸ்டரை பார்த்தேன். அதில் ஒரு வால் போஸ்டர், ஓட்டும் வேண்டாம் சீட்டும் வேண்டாம், இது அவங்களுடைய இந்த இது, ஓட்டும் வேண்டாம் சீட்டும் வேண்டாம். அப்போ நான் ஒரு ஊரில் கேட்டேன், ராமநாதபுரத்தில் ஒரு போயிருக்க ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது பெருசாக ஒட்டியிருக்கிறாங்க, ஓட்டும் வேண்டாம் சீட்டும் வேண்டாம், ஓட்டும் வேண்டாம் சீட்டும் வேண்டாம் என்று கேட்ட நீ நோட்டும் வேண்டான்னு கேட்டிருக்கணுமா இல்லையா, நீ அதை கேட்டியா, அதை போட்டியா நீ, அந்த நோட்டும் வேண்டும் என்பதற்காகத்தானே மாநாடு நடத்தப்படுகிறது, அதுவே அதுதானே. இல்லை பெரிய வேடிக்கைன்னா எந்த கட்சிக்காரன் இப்போ கூப்பிட்ற நிலையில் இல்லை, ஏன்னா அவங்க நினைச்சது ஒரு 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு, தௌஹீத்வாதிகளே நினைத்தது 5 லட்சம் பேர் அவங்களுடைய டார்கெட். ஆனால் 1 லட்சத்தை கூட எட்டாத நிலையில் அவர்களே என்ன செஞ்சிட்டாங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க நினைத்த மாதிரி ஒரு 5 லட்சம் பேர் வந்திருந்தால் 30 லட்சம் பேர் இறங்கி இப்ப 20 லட்சம் பேர், ஒரு 10 லட்சத்தை குறைச்சிருக்கிறாங்க, 10 தானே குறைச்சங்கிற மாதிரி இருக்குது, 10 லட்சத்தை குறைச்சிருக்கிறாங்க. 30 லட்சம் பேர் திரண்டார்கள் என்று பேசியவர்கள் இப்போது 20 லட்சங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எவ்வளவு சொல்ல போறாங்களோ தெரியல, ஆனால் உண்மையிலேயே ஒரு 5 லட்சம் பேர் அவர்களுக்கு வந்திருந்தால் அது ஒரு சக்சஸ் தான், ஒரு வெற்றி தான். ஹசரத் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த தமிழகத்திலே கூட அவர்களுக்கு 2 லட்சம் பேர் அவர்களுடைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி, அவங்களே கூட வரல.
என்னையில் அவர்களுடைய விஷயங்கள்ல நிறைய அதிருப்தி ஆயிட்டாங்க. அவங்க நடந்து கொண்ட முறைகள், அணுகுமுறைகள், அவர்கள் செய்த பிரச்சாரத்தில் இருந்த அசிங்கங்கள், கேவலமான நிலைகள், வீடு வீடாக சென்று நடந்து கொள்ள பெண்களிடத்திலே நடந்து கொண்ட முறைகள், இவைகள் எல்லாம் அவர்களை பின்னடைவாக்கியது. இதுதான் நடந்த உண்மை. அருமையான பெருமக்களே, எனவே அவர்கள் நினைத்த அளவிற்கு ஒரு ஒரு 500,000 பேர் வந்திருப்பார்களே ஆனால் இன்னைக்கு சும்மா இருப்பாங்களா? இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஓடு இருப்பான். இன்னைக்கு எல்லாம் அடங்கி போயிருக்கு, சத்தத்தை காணோம். காரணம் என்ன? அது அவர்களுக்கு வெற்றியாக அமையவில்லை என்பதுதான் அதனுடைய தன்மை. அல்லாஹ் மகத்தான தோல்வி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான், அதை அவர்களும் கபூல் செய்திருக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, தௌஹீதை பற்றி பேசினாங்க ஹாரிஸ் சகாஃபி அவர்கள் தங்களுடைய உரையிலே, வரவேற்பு உரையிலே. தௌஹீதுனா என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க. ரெண்டு செய்தியை நாங்கள் சொன்னால் அது உங்களுக்கு தௌஹீது என்னங்கிறது நமக்கு தெளிவாக இருக்கும். நம்ம எல்லாம் விளங்கி இருக்கிறோம், விளங்க வேண்டிய விளக்க வேண்டியவர்களுக்கு நம்ம விளக்குறோம். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லாரையும் சுஜூது செய்ய சொன்னான். எல்லா மலக்குமார்களும் சுஜூது செய்தார்கள். இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். இப்லீஸ் மறுத்தான், அவன் காஃபிராக ஆனான் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சங்கையானவர்களே, அவன் சொன்னது என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே அவன் செய்த வாதம் என்ன தெரியுமா? நான் உனக்கு சுஜூது செய்வேன், ஆதமுக்கு என் தலை சாயாது. நான் சுஜூது செய்வதாக இருந்தால் என்னுடைய சென்னி உனக்கு மாத்திரமே சாயும், வேறு யாருக்கும் என்னுடைய சிரம் சாயாது என்று வாதம் பேசினான். நமக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கா இல்ல? இதுதானே தௌஹீதா இருக்கணும். இது தௌஹீதுனா இதுதானே தௌஹீது. அதுதான் தௌஹீது என்று சொன்னால், இன்று தங்களை தௌஹீது வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த தௌஹீதில் தான் இருக்கிறார்கள், இபிலிஸினுடைய தௌஹீதில் இருக்கிறார்கள். சுஜூது செய்யுங்கள் என்றதும் மலக்குமார்கள் எல்லாம் சுஜூதிலே விழுந்தார்கள், அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். ஆதம் நபியை கண்ணியப்படுத்தும் முகமாக அந்த சுஜூது நடந்தது. இன்று நபிமார்களை, வலிமார்களை, சாலிகன்களை நாம் கண்ணியப்படுத்துகிறோம் என்று சொன்னால், ஆதம் நபியினுடைய அந்த மலக்குமார்களினுடைய தௌஹீதுவோ அந்த தௌஹீதில் நாம் இருக்கிறோம். ஆக எது தௌஹீது என்பது நமக்கு தெரிகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களை எல்லாம் கப்பலிலே ஏற்றிக்கொண்டு கப்பல் புறப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலே இப்லீஸ் ஓடி வருகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ்விடத்தில் என்னை மன்னிக்க சொல்லுங்கள், என்னை மன்னிக்க சொல்லுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கள், என்னுடைய தௌபாவை அங்கீகரிக்க சொல்லுங்கள் என்றெல்லாம் அவன் வேண்டினான், அவன் கெஞ்சினான். ஆத நபி பார்த்தாங்க ரொம்ப நல்லா இருக்கு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தாங்க ரொம்ப லேசா போச்சு. இவன் தௌபா செஞ்சிட்டான்னு சொன்னா உலகத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. இவன் செய்யற அட்டூழியம் தானே, பாவங்கள் நடைபெறாது, குற்றங்கள் இருக்காது, சிறுக்கு இருக்காது, குவறு இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாகிவிடும் என்று சந்தோஷித்த அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். இறைவா, இப்லீஸ் வந்து மன்னிப்பு கேட்கிறான், அவன் தௌபா செய்வானா? அவனை கபூல் செஞ்சுக்கான், இஸ்திக்பார் செய்வதற்கு தயாராக இருக்கிறான் என்றெல்லாம் கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னா அதுக்கு என்ன இருக்க, ஓகே பண்ணிட்டான் அல்லாஹ். அப்படித்தானே, அவன தௌபாவை ஏத்துக்கிடணும், சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு நிபந்தனை தான் அவனுக்கு, தௌபாவே ஒரே ஒரு நிபந்தனை தான். என்ன நிபந்தனை தெரியுமா? என்ன நிபந்தனை தெரியுமா? ஆதம் நபியினுடைய கபரிலே அவனை போய் சுஜூது செய்ய சொல்லுங்கள். நீங்க நல்லா விளங்கி கிடணும் தௌஹீது எதுங்கிறது. உங்களினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன், ஆதம் நபியினுடைய கபரிலே போய் அவனை சுஜூது செய்ய சொல்லுங்கள். என்ன நூ அலிசான் சொன்னாங்க, ஏன்பா சப்ஜெக்ட் லேசா முடிஞ்சு போச்சு, நீ என்னமோ அன்னைக்கு தெரியாம நடந்துகிட்டேன், இப்ப மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறேன், அல்லாஹ் உன்னை மன்னிக்கிறதாக சொல்லிட்டான், ஆதம் நபியினுடைய கபர்ல போய் நீ சுஜூது செய். அவன் சொன்னான், அவர் ஹையா இருக்கும் போதே, ஹயாத்தா இருக்கும் போதே நான் சுஜூது செய்யல, மையத்துக்கு கபருக்கு போய் நான் சுஜூது செய்வானா அப்படின்னு என்ன செஞ்சான் சொன்னான். அருமையானவர்களே, தௌஹீதுங்கிறது இங்க என்ன என்கிறது விளங்குகிறது. இன்று நீங்கள் பாருங்கள், மக்காம் இப்ராஹிம் இருக்கிறது. இந்த மக்காம் இப்ராஹிம் தான் தொழுவதற்கு மிக தகுதியான, மிகச் சிறந்த இடம். தகுதியான இடங்கள் நிறைய இருக்கிறது, மிக்க தகுதியான மிகச் சிறந்த இடம் என்று மக்காம் இப்ராஹிமை அல்லாஹ் சொல்கிறான். ஒத்தகுதும் இம்மக்காம் இப்ராஹிம முசல்லா, காபாவை சுற்றி எந்த பகுதியில் தொழுதாலும் அதற்கு லட்ச நன்மைகள் இருக்கிறது. ஆனால் மக்காம் இப்ராஹிமிலே தொழுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மக்காம் இப்ராஹிம் என்ன இருக்கிறது? ஒரு நபியினுடைய பாதம் பதிந்த கல், அவங்களுடைய சுவடு பதிந்த, அடையாளம் பதிந்த கல் அது. அந்த பகுதியிலே தொழுவது தொழுவதற்கு மிக தகுதியான இடம் என்கிறான். மியராஜுக்கு செல்லும் பொழுது ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்லும் பொழுது பைத்துல் லஹம் பெத்லஹோம் என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹைது உலித ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திலே தொழுமாறு ஏவுகிறான். ஒரு நபி பிறந்த இடம் தொழுவதற்கு தகுதியான இடம்.
இப்போது அடங்கி இருக்கிறார்களே கண்மணியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலா ஷரீஃப் இருக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் தொழுதார்கள். இப்படி ஒரு நபியோடு ஒரு ரசூலோடு நல்லவர்களோடு தொடர்புடைய எந்த ஒன்றும் பாக்கியமானது. சஃபா மருவாவை தன்னுடைய ஷாயிர் என்று சொல்கிறான். ஷாயிர் என்றால் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் அவைகள். ஒரு சின்ன குன்று அது, ஒரு பெரிய பாறை என்று சொல்லலாம், மலை கூட அல்ல அது. எவ்வளவு பெரிய மலைகள் இந்த வையத்தில் இருக்கிறது. இமயத்தை சொல்லலாம், எவரஸ்டை சொல்லலாம், இலங்கையை எடுத்துக்கொண்டால் நூரலியாவை சொல்லலாம். அழகான, பார்ப்பதற்கு அற்புதமாக இருக்கிறது. பக்கத்தில் கொடைக்கானல் இருக்கிறது, பார்த்து ரசிப்பதற்கு நீரூற்றுகள் இருக்கிறது, ஊட்டி இருக்கிறது, எவ்வளவு மலைகள் இருக்கிறது. இதையெல்லாம் விட்டு ஒரு சின்னஞ்சிறு குன்றை பார்த்து, ஒரு பெரிய பாறையை பார்த்து, அது என்னுடைய அடையாளம் என்கிறான், என்னுடைய அடையாளத்தில் உட்பட்டது என்கிறான். அங்கே என்ன இருக்கிறது? மலை இருக்கு, தண்ணீர் இருக்கிறதா, மரங்கள் இருக்கிறதா, செடி இருக்கிறதா, புற்பூண்டுகள் இருக்கிறதா, அதில் வசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எதுவும் இல்லாத ஒரு பாறை. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியினுடைய மனைவி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹை சுமந்தவர்கள் அந்த நசபில வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு விலாயத்து உள்ள ஒரு பெண்மணி, அவர்களுடைய பாதம் பதிந்ததால் அதை சிறப்பாக ஆக்கி, அவர்கள் செய்த தண்ணீரை தண்ணீரை தேடி ஓடி அந்த ஒன்றை இபாதத்தாக ஆக்கினான். உம்ராவிலும் ஹஜ்ஜிலும் ஃபர்லாக தாக்கி வைத்திருக்கிறான். மார்க்கம் ஷரியத் தாக்கி வைத்திருக்கிறது. எனவே எது தௌஹீத் என்று நமக்கு புரிகிறது. இனி நான் செய்திகளுக்கு வருகிறேன். இது ஒரு முன்னுரை. தௌஹீத் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் இவர்கள் எப்படி தங்களுடைய பயணத்தை துவக்கினார்கள் என்று பார்க்கும் பொழுது, தர்காக்களில் அனாச்சாரம் என்று ஆரம்பித்தாங்க. சில இளைஞர்களினுடைய கல்புகளிலே அது பதிந்தது, அவர்களை தன் வசப்படுத்தினார்கள். அதற்கு அடுத்த அஸ்திவாரமாக அவர்கள் அஸ்திரமாக எடுத்துக்கொண்டது மதுகபுகளை பற்றி, மதுகபுகளினுடைய குப்பைகள் என்று அவர்கள் ஆரம்பித்து அவர்கள் பேசியது பாருங்கள், அல்லாஹ் ஒன்று, நபிகள் நாயகம் அவனை இறைவனுடைய திருத்தூதர் ஒன்று, வேதம் ஒன்று, ஷரியத்து ஒன்று, கிபிலா ஒன்று, பாதை மாத்திரம் ஏன் நாலு? நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, கேட்கறதுக்கு அழகா தான் இருந்தது. அல்லாஹ் ஒன்று, அல்லாவின் திருத்தூதர் ஒன்று, குரான் ஒன்று, கிபிலா ஒன்று, எல்லாம் ஒன்றாக இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் நான்கு மதுகபுகளை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? ஏன் அது ஒன்றாக இருக்கக்கூடாது? ஷாபிக்கு ஆகுமானது ஹனபிக்கு ஆகாமல் போய்விடுகிறது. அங்கே சுன்னத்தாக இருக்கிறது இங்கே மக்ரூஹாக இருக்கிறது, வாஜிபாக இருப்பது இங்கே ஹராமாக இருக்கிறது என்றெல்லாம் பேசி வாய் கிழிய பேசினார்கள். இது இரண்டாவது அவர்களுடைய நிலை. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க அவங்க? அவங்க எத்தனை மதுகபா இருக்கிறாங்க? அவர்களுக்குள் எத்தனை பிரிவுகள், எத்தனை தௌஹி ஜமாத்து என்றெல்லாம் நாம் இப்போது பார்க்கிறோம். பல மதுகபுகளாக, பல, அதாவது இலங்கை, இந்தியா என்ற இந்த இரண்டு நாடுகளை எடுத்துக்கொண்டாலே ஒரு ஆய்வின் பிரகாரம் ஏறக்குறைய 42 பிரிவுகளாக அவங்க இருக்கிறாங்க. 42 மதுகபுகளாக இருக்கிறாங்க. நான்கு மதுகபுகள் கூடாது என்று சொன்னவர்கள் இன்று 42 பிரிந்திருக்கிறார்கள். இப்போ கூட அவங்க கேட்டாங்க, அத்தகையாத்தில் வரலாம் அசைக்கும் போது இடையிலே நிறுத்துவார்கள், இது ரெண்டு. இடையிலே ஆரம்பித்து கடைசியிலே முடிப்பார்கள், இது மூன்று. அது மாத்திரமல்ல, இப்படி அசைப்பவர்கள் மாத்திரமல்லாமல் இப்படி மென்மையா அசைக்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்கு. அப்படி ஒரு ஸ்லோ மோஷன்ல அது போகும், அது ஒன்று இருக்கு. அது அல்லாமல் இந்த தௌரான்னு ஒன்று இருக்கு, நீங்க பார்க்கலாம். சுத்துடா சுத்துடான்னு சுத்திட்டு இருப்பான், நமக்கு பக்கத்தில் உட்கார்ந்து தலை சுத்திடும். இப்படி நீங்கள் பார்த்தால் அவர்கள் செய்யக்கூடிய இந்த விரல் அசைப்பில் மாத்திரம் 18 மதுகபுகள் அவங்க பின்பற்றாங்க. நீங்க வேணா எடுத்து பாருங்க, அது வரிசையை நம்ம சொல்ல முடியும். 18 மதுகபுகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இது எது சரி? சரி, ஷாவி நெஞ்சுக்கு கீழே கெட்டுகிறார், தொப்புளுக்கு மேலே கெட்டுகிறார். ஹனவி தொப்புளுக்கு கீழே கையை கெட்டுகிறார் தக்பீருக்கு. எப்படி கட்ட வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சின் மீது தான் கையை கட்டினார்கள் என்று சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுவரைக்கும் ஒரு சஹியான ஹதீஸ் காட்டலங்கிறது வேற விஷயம். அது அட காட்டலையே ஒரு சஹியான ஹதீஸ் காட்டன்னு கீழே உள்ளவனால கேட்கணுமா இல்லையா? அதையும் கேட்கல. சரி போகட்டும், அதிலாவது ஒன்றுபட்டு இருக்கிறார்களா நீங்க பார்க்கலாம். அவர்கள் எத்தனை வகையில் இருக்கிறாங்க, இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு, இப்படி இப்படி, பார்த்துருக்கிறீங்களா எத்தனை வகைகள் அவர்கள்? இதில் ஒரு மதுகபுகளிடத்தில் இருக்கிறதா? எதுவும் இல்லை.
இப்படி மதுகபுகளை நான்காக இருந்த மதுகபுகளை 42 ஆக்கிய பெருமை மாத்திரமே அவர்களுக்கு சேருகிறது. மொத்தத்தில் இந்த சமூகத்தை துண்டு துண்டாக ஆக்கி உடைத்து சீரழித்து சின்ன பின்னமாக ஆக்கி இஸ்லாமியர்களுடைய வலிமைகளை எல்லாம் சீரழிய செய்து அவர்களுடைய பொருளாதாரத்தை வீணாக்கி அவர்களுடைய வலிமைகளை எல்லாம் குன்றச் செய்து ஜீரோவான ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களை இயக்கக்கூடிய, அவங்களும் ஒரு கூட்டம் இயக்கிட்டு இருக்கு, அதை நான் சொல்ல வருவேன் இன்ஷா அல்லாஹ். அவர்களை யார் இயக்குகிறார்களோ அவர்களை இந்த முஸ்லீம்களை ஜீரோவான ஒரு நிலைக்கு கொண்டு வரணும், பொருளாதார நிலையில பின்னடைய செய்யணும். அப்படி பின்னடைய செய்வதாக இருந்தால் இவர்களை பல பிரிவுகளாக ஆக்கி ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைக்கு இவர்களை கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். அவங்களோட இந்த திருச்சியில தான் ஆரம்பத்தில் இந்த நஜாத்தின் பத்திரிகையில் அவர் அவன் இருந்தான், அண்ணன் இருந்தான், இருந்து எழுதினான். இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் அபு அப்துல்லான்னு போட்டார். அப்புறம் ஒருத்தர் சொல்லி அபு அப்துல்லான்னு போடக்கூடாதுனா அபு அப்தில்லான்னு போடணும்னு சொல்லி அபு அப்தில்லான்னு மாத்தினார். அவருடைய அசல் பேர் ஷாகுல் ஹமீத், அவருடைய இயற்பெயர் ஷாகுல் ஹமீத். ஷாகுல் ஹமீதுன்னு பேர் வைக்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய கொள்கை. அதனால அபு அப்துல்லான்னு மாறி அபு அப்தில்லான்னு மாறிச்சு. சரி போகட்டும், அதோட ஒன்னா இருந்தாங்க. பொருளாதார பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வந்து அதை விட என்ன செஞ்சிட்டாங்க, அவர் தனியா பிரிஞ்சு போயிட்டார் வேற மதஹப் ஆயிட்டு. அதுல இருக்கும் பொழுதுதான் இந்த விரல் அசைத்தலை பத்தி எழுதியிருந்தார். அதற்கு பிறகு இதே நஜாத் பத்திரிகையிலே பதில் எழுதுகிறார்கள், விரல் அத்தகையாத்து இருப்பில் விரல் அசைத்தல் மறு ஆய்வு என்று எழுதினார்கள். அப்படி எழுதிய பொழுது அதில் அவர் சொல்றாரு, அதே பத்திரிகை தான், எந்த பத்திரிகை விரல் அசைக்க வேண்டும் என்று சொல்லியதோ அதே பத்திரிகை திருப்பி பேசியது, விரல் அசைத்தலை கொண்டு பல பிரச்சனைகள் நடந்து விட்டது, பல்வேறு பதில்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எனவே ஒரு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு நாங்கள் தங்கப்பட்டோம். அப்படி தள்ளப்பட்டதனுடைய விளைவு பல கிதாபுகளை பார்த்தோம், ஆய்வு செய்தோம். அப்படி ஆய்வு செய்ததில் விரல் அசைத்தல் என்பதும் சஹிஹானதுதான், விரல் அசைக்காமல் இருப்பதும் சஹிஹானதுதான், ரெண்டும் சரியானதுதான். அப்ப சரியான ஒன்ன சண்டை போட வச்சிட்டீங்க அப்படிங்கறது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. சொல்லிட்டு அடுத்ததை ஒன்ன சொல்றாரு, அதான் கிளைமாக்ஸ், முக்கியமான செய்தி. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த ஷாவுல் அமீத், சாரி அபு அப்துல்லா, அவர் சொல்றாரு இந்த இரண்டுமே சரியாக இருந்தாலும் கூட இரண்டிலும் எது வலிமையானது என்று நாங்கள் பார்த்தோம். எது வலிமையானது என்று பார்த்தால் விரலை அசைக்காமல் இருப்பதுதான் வலிமையானது. எனவே சத்தியம் என்ன என்பது இப்போது தெரிந்து விட்டது, இப்போது தெரிந்து விட்டதா அட நொண்ண. இது எப்பவே நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, இப்ப தெரியுதான். அவன் எப்ப சொல்றானோ அப்பதான் மார்க்கம் என்று அவன் பேசுகிறான். என்ன கேட்கறதுக்கு ஆள் இருக்கான் பாருங்களேன். எனவே இதற்கு பிறகு யாராவது இந்த சிகர் விஷயத்துல பேசினா இல்லையா, நேரம் இருந்தால் அதை பேசுவோம். அவன் சொன்ன மாதிரி இதற்கு பிறகு யாராவது விரலை அசைத்தால் அவர்களுடைய தொழுகையை சுருட்டி அல்லாஹ் உடைய முகத்துல வீசிடுவான் அப்படின்னு எழுதியிருக்கிறார். இல்லைன்னு மறுக்க முடியாது, இந்த மண்ணில் தான் எழுதியிருக்கு, இந்த மண்ணு தான் இதற்கு வித்தை போட்டது. இந்த ஷிர்க் வளர்வதற்கு இங்கே இருந்தால் இந்த பத்திரிகை ஆரம்பிச்சாங்க, இந்த மாநாடகத்தை நடத்தி அவர்களுக்கு ஒரு தோல்வியையும் இந்த மண் தான் அதற்கு ஒரு பரிகாரமாக தந்திருக்கிறது. அருமையானவர்களே, எந்த மண் இவர்களை தூக்கிவிட்டதோ அந்த மண்ணே அவர்களை காவு வாங்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு மாநாட்டை அவர்கள் நடத்தணும் நம்ம விரும்புறோம் இதுல, அதோடு அவங்க சமாதி ஆயிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். மதுஹபுகள் குப்பைகள் என்று பேசி துவங்கியவர்கள் அடுத்து அவர்கள் பின்பற்றுவதற்கு குரானும் ஹதீது மட்டுமே ஆரம்பிச்சு, அதற்கு பிறகு குரானும் சஹீஹான ஹதீதுகள் என்று பேச துவங்கி, சஹீஹான ஹதீதுகளிலும் குரானுக்கு முரண் இல்லாதது. சஹீஹான ஹதீதான், அட சஹீஹான ஹதீது, ஹதீதுகள் சொல்வது யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையா? அந்த அப்படி சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சொல்வதா இல்லையா? அவர்கள் நான் என்பது ஒரு பக்கம் இருக்க, குரானை போன்று இன்னொன்றும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. குரானை போன்று இன்னொன்றும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது, அதான் ஹதீஸ். ஆக இரண்டுமே அல்லாஹ் சொன்னதான். அப்படி அல்லாஹ் சொன்ன ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குமா? உன்னுடைய அறிவுக்கு படலன்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஏன் அறிவுக்கு படல? ஒரு விஷயம் நமக்கு தெரியல, நமக்கு படல, எனக்கு சொல்ல தெரியலப்பா. ஆனால் சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டா அது கௌரவ குறைச்சல் ஆகிடுமே. மார்க்கமா தன்னுடைய கௌரவமா என்றால் மார்க்கத்தை தூக்கி வீசுறதுக்கு அவங்க தயார். தங்களினுடைய கௌரவத்தை நிலைநிறுத்தணும் இந்த மக்கள் மத்தியில் என்பதற்காக எதையும் செய்ய துணிவார்கள். அதனுடைய உச்சக்கட்டம் தான் கண்மணியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 13 வருடம் ஷிர்கிலே கொண்டு வைத்திருக்கிறார்கள். என்ன செய்திருக்கணும் மக்கள்?
குதித்திருக்க வேண்டாம், அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யாரை பேசுகிறாய் என்று கேட்டிருக்க வேண்டாமா? அது கூட அந்த அடிப்படையில். அப்ப அவர்களே சிர்கை பற்றி அவர்களுக்கு தெரியலன்னா வேற யாருக்கு, வேற யாருக்கு தெரியும்? அருமையான அந்த செய்திக்கு நான் பின்னால் வருகிறேன். அதை சொல்ல வேண்டிய சில தகவல்கள் அதில் இருக்கிறது. அதற்கு பிறகு குரானுக்கு முரண்பாடு இல்லாத, குரானுக்கு முரண்பாடு இல்லாத சஹியான ஹதீதுகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்ப சஹியான ஹதீது அதெல்லாம் கிடையாது. சஹியான ஹதீது, லைஃபான ஹதீது, முத்தவாத்திரு, ஆஹாது, முர்சலு, முன்கத்தியு, மக்கத்து எல்லாத்தையும் தூக்கி விட்டுற வேண்டியதான். இப்ப என்ன தெரியுமா? பகுத்தறிவுக்கு ஒத்து வரவில்லை என தூக்கி வீசீர். யாருடைய பகுத்தறிவுக்கு என்று கேட்கணுமா இல்லையா? பகுத்தறிவுக்கு ஒத்து வராத எந்த ஹதீதையும் அங்கீகரிக்க முடியாது என்று பேசி இருக்கிறார்கள். அப்படி பேசிட்டு வர்றாங்க. அப்படி பல ஹதீதுகள் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. இதற்கு நம்ம பல இடங்களில் சொல்லிட்டு வந்தோம். உதாரணத்திற்கு ஒன்று பார்க்குறோம். குரானுக்கு முரண்படக்கூடியது என்று எடுத்துக்கொண்டால், நம்ம சில இடங்களில் நம்ம சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அநேகமாக குரானுக்கு முரண்படக்கூடிய ஹதீதுகள் என்று இவர்கள் பேசி வரக்கூடிய விஷயங்களில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதில் ஒரு விஷயத்தை மட்டும் நாம எங்க பல இடங்களில் நான் பேசி வந்திருக்கிறேன். ஹுரிமத் அலைக்குமுல் மைத்தத்து ஒத்தமு உலஹமுல் ஹின்சீர். உங்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா ஹராமாக்கியிருக்கிறான், உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது செத்துப்போனவைகள், இரத்தம், பன்றியினுடைய இறைச்சி. இந்த பன்றியினுடைய இறைச்சியை பற்றி இப்போ நம்ம பேச தேவையில்லை. அது அவங்களுக்கு ரொம்ப சுவையான ஒரு விஷயம். ஒரு காலத்தில் அது ரொம்ப பேசி பன்றி இறைச்சியை தவிர மற்ற எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அது நிறைய கதைகள்லாம் நிறைய வந்தது. சரி, அது அப்படி இருக்கட்டும். நாம் அந்த அளவுக்கு அந்த செய்திக்கு நான் போக இல்லை. ஏன்னா அந்த செய்தி பண்ண அது ரொம்ப நாறுங்கிறதுனால இந்த முதல் இரண்டு செய்தியோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். அருமையானவர்களே, செத்து போனவைகள் ஒன்று, இன்னொன்று இரத்தம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இரண்டும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்ப என்ன செய்ய நம்ம விளங்குறோம்? மதுபூகுங்கிறது வேறு, மைத்தத்துங்கிறது வேறு. மதுபூ, இப்ப ஆடு இருக்கு, ஆடு அறுத்தது பிறகு செத்து தானே ஆகுது, செத்த பிறகு நம்ம திங்கத்தானே செய்கிறோம். அப்போ அதை வந்து செத்ததுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அறுத்தது, ஆடு அறுத்ததா செத்ததா, அப்போ நம்ம அதை விளங்கிக்கிறோம். செத்ததுங்கிறது வேறு, அறுக்கப்பட்டதுங்கிறது வேறு. அறுக்கப்பட்டதை நம்ம செத்தது என்று சொல்ல மாட்டோம், மைத்தது என்று சொல்வது இல்லை, மதுபூக என்று அதை நாம் சொல்லுவோம். இப்போ நாம் கேட்குறோம், செத்தவைகள் எல்லாமே ஹராம் என்று சொன்னால் குரானினுடைய அடிப்படையில் மீனுடைய நிலை என்ன? மீன் இருக்குல்ல, மீனை எல்லாம் உயிரோடு போய் கடையில் வாங்கி கடற்கரையிலே, ஆத்தங்கரையிலே, அங்கே உயிரோடு பிடிச்ச பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் ஆனந்த் ஐயா. இது இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த மாநாடகம் நடத்துறதுக்கு முன்னால் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, யார் அறுத்தாலும் சாப்பிடலான்ட்டான். உங்களுக்கு தெரியுமில்ல, யார் அறுத்தாலும். அது ரொம்ப ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருந்ததாம். இரண்டு நாட்களாக நாங்கள் உட்கார்ந்து ஆய்வு பண்ணினோம். ரெண்டு நாளாக உட்கார்ந்து ஆய்வு பண்ணானா, இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனையை ரெண்டு நாளில் ஆய்வு பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அங்கே யாராக இருந்தாலும் சரி, அவங்க சிறுக்கு வைக்கக்கூடியவங்களாலும் சரி, அல்லாஹ் பிஸ்மில்லான்னு சொல்லி அர்த்தம் சாப்பிட்றலாம், முடிஞ்சு போச்சு. சிறுக்கு வைத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நம்பிக்கையில் அவர்கள் உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடு அப்படின்னு அழுத்து விட்டான். இவர்கள் எங்கே செல்கிறார்கள், இவருடைய பின்னணி என்ன? இதுக்கு இதெல்லாம் நமக்கு தெளிவாகவே இருக்கிறது. இப்போது நாம் கேட்டது இந்த மீனுடைய நிலை என்னப்பா, நீ மீனை சாப்பிடலாமா? நீ ஒரு யோக்கியனாக இருந்தா, ஒரு ஹதீத குரானுக்கு முரண்படக்கூடிய ஹதீதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் குரான் அடிப்படையில் நீங்கள் நடப்போம், குரான் தான் எங்களுக்கு அடிப்படை, அதற்கு பிறகுதான் ஹதீது சரியான ஹதீது, முரண்படாத ஹதீது என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மீன் சாப்பிடக்கூடாது. இப்படி வால் போஸ்டர் அடிச்சு, நோட்டும் வேணாம், சீட்டும் வேணாம், சீட்டும் வேணாம், ஓட்டும் வேணாம் என்று அடித்தனி மீனும் வேணாம் ஒரு நோட்டீஸ் அடிய பார்க்கலாம். அப்படி செய்ய முடியுமா? சரி, அது அல்லாமல் இரத்தம் இருக்கிறது. இந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டால் கபித், திஹால், பல்குத்தி, ஈரல், இந்த இரண்டும் இரத்தம் தான். அது ரசூலுல்லாவே சொல்றாங்க, அந்த ஹதீதில் அப்படியே வருது. உஹில்லல் மைத்த தானி வத்தமான், நமக்கு இரண்டு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. செத்து போன இரண்டும் இரண்டு, அது என்ன? மீனும் ஜராத் என்று சொல்லக்கூடிய வெட்டுக்கிளியும், செத்து போனாலும் அதை சாப்பிடலாம். அதே போன்று அத்திஹாலும் கபித், ஈரலும் பல்குத்தியும் சுவரட்டின்னு சில ஊர்ல சொல்லுவாங்க. இந்த இரண்டும் இரத்தம் என்று அவர்களே சொல்லிவிட்டு இன்றைக்கு ஆய்வாளர்களும் அது இரத்தம் தாங்கிறது தெளிவுபடுத்துறாங்க. இந்த இரண்டும் நமக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது என்று. இன்று முதல் நாங்கள் ஈரல் சாப்பிட மாட்டோம்னு சொன்னா எனக்கு என்ன ஆகும்? இவன் ஈரக்குழல் எரிஞ்சு போயிடும். ஈரக்குழல் என்ன மார்க்க? அப்ப குரானுக்கு எதிராகத்தானே இந்த ஹதீஸ் இருக்கிறது. குரானுக்கு முரண்படுகிறது. அப்ப அல்லாஹ் எல்லாம் ஹராம் என்கிறான், செத்து போனவைகள் எல்லாம் ஹராம் என்கிறான்,
இரத்தம் ஹராம் என்கிறான். இதை நீ தவிர்க்க வேண்டுமா இல்லையா? எப்படி பார்ப்பது? குரானுக்கு ஹதீது முரண் படுமா? ரெண்டுமே கண்மணி நாயகத்தினுடைய திரு வாயிலிருந்து தானே வெளிவருகிறது. ஹதீதும் அவங்க வாயில் தான் வருது, குரானும் அவங்க வாயில் தான் வருது. ரெண்டுமே அல்லாஹ் சொன்னது என்கிறோம். குரானை போன்று எனக்கு இன்னொன்று தரப்பட்டிருக்கிறது என்று அருள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இவ்வளவு தெளிவாக இருக்கு. ஒருபோதும் நிச்சயமாக ஹதீதுகள் குரானுக்கு முரண்படாது. நம்முடைய அறிவுக்கு எட்டவில்லை என்று சொன்னால் யார் இடத்துல விளக்கம் கேடுமோ அவங்க கேட்கணும், போய் படிக்கணும். இவன் தான் எல்லாத்துக்கும் ஆசிரியராக இருக்கிறான், அல்லாவுக்கே ஆசிரியராக இருக்கலாம் விருப்பப்படுறான். அவனோட நிலைமை நான் தமாஷுக்கு சொல்லலை, நிறைய விஷயங்கள் அவன் கற்றுக் கொடுக்குறான் பாருங்க, அவனுடைய பேச்சுகளில் இருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட நிலையில் குரானுக்கே குரான் முரண்பட்டால் என்ன செய்வது? குரானுக்கே குரான் முரண்பட்டால் அது போன்ற வசனங்கள் நிறைய இருக்கிறது. முரண்பாடு இல்லை சகோதரர்களே, குரானில் ஒருபோதும் முரண்பாடு வரப்போவதில்லை. குரானுக்கும் ஹதீதுக்கும் முரண்பாடுகள் வரப்போவதில்லை. இப்போ இதெல்லாம் பேஸே உடைக்கிறது, அடிப்படையே தகர்க்கக்கூடிய விஷயங்கள் இது. எவ்வளவு பயங்கரமான விஷயங்களை, பயங்கரவாதத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கணும். ஒரு ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். வனஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அலா வுஜூஹிஹிம் உம்யம் வபுக்மம் வசும்மா என்று அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான். பாவிகளை பற்றி சொல்லும் பொழுது அவர்களை நாம் அந்த பாவிகளை எப்படி எழுப்புவோம் என்றால் குருடர்களாக, ஊமையர்களாக, செவிடர்களாக எழுப்புவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த பாவிகளை பற்றி சொல்லும் பொழுது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், கால ரப்பி லிம ஹஷர்தனி அமா வகது குந்து பசீரா, இறைவா நான் உலகத்திலே வாழும் பொழுது பார்வை உடையவனாக இருந்தேனே, இப்போது என்னை நீ பார்வையற்றவனாக எழுப்பி இருக்கிறாயே என்று கேட்கிறான். அப்ப இதுல பேசுறானா இல்லையா? அப்ப முந்தைய ஆயத்து ஊமையா எழுப்புவாங்கிறான், இந்த ஆயத்துல அவன் பேசுறான், பேசுறதாக எல்லாம் சொல்றான், என்ன நீ இப்படி எழுப்பி இருக்கிறாயே, என்னை நீ பார்வையற்றவனாக எழுப்பி இருக்கிறாயே, உலகத்திலே வாழும் பொழுது நான் பார்வை உடையவனாக அல்லவா இருந்தேன் என்று அவன் சொல்கிறான். இன்னொரு ஆயத்துல பாருங்க, ஒமன் அஹர்தான் திக்ரி ஃபைனலஹு மைஷதன் லங்கா வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத் யாமா என்று அந்த வாயத்தினுடைய தொடரில் சொல்லிக் கொண்டு வரும்போது, உலியல் கிதாபு ஃபத்ரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ வயகூலுன யா வைலதனா மா லி ஹாதல் கிதாபி லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஸாஹா. அப்ப இங்க அவன் என்ன செய்யறா, அவனோட கையில ஒரு பட்டோலை கொடுக்கப்படுது, பட்டோலையிலே வந்து எல்லாம் இருக்கு. அப்ப அந்த பட்டோலையை அவன் பார்க்கிறான், படிக்கிறான், அப்ப பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று வருகிறது. மேலே வந்து அவன் பார்வையற்றவன் என்று வருகிறது. இன்னொரு இடத்துல உலவுத்தரா இதில் முஜிரிமூன நாகிசூர் ஊசியும் இந்த ரப்பியும் ரப்பனா அபுசர்னா, நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் பார்க்கிறோம், ஓ சமயனா நாங்கள் கேட்கிறோம். அவன் பேசவும் செய்யறான் இல்ல, ஃபர்ஜியனா நமல் சாலிஹன், உலகத்துக்கு எங்களுக்கு திருப்பி அனுப்பிடு, நாங்கள் என்ன செய்யறோம், நல்ல காரியங்களை செய்கிறோங்கிறான். இப்ப பேசவும் செய்யறான், கேட்கவும் செய்யறான், பார்க்கவும் செய்யறான், எல்லாம் இருக்கு. அப்போ இதில் எது சரி? ஒவ்வொரு ஆயத்துகளுக்கும் இடையிலே முரண்பாடுகள் இருக்கிறதே, ஒவ்வொரு சூழலிலும் அது உருவாக்கப்படும், அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் இருக்குது. முஃபஸ்ஸிரீன்கள் மிக அழகான விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க, எந்த முரண்பாடும் இல்லை. இன்னொரு இடத்துல பாருங்க, அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸஹீன மௌத்தியா, ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது, ஒரு ஆத்மா மரணிக்கும் பொழுது அல்லாஹு தான் அவனுடைய அவனை கைப்பற்றுகிறான், மரணிக்க செய்கிறான். அல்லாஹ் தான் மரணிக்க செய்கிறான் சொல்லக்கூடிய அதே அல்லாஹ், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லதி உக்கையில் வைக்கும், உங்களுக்காக சாட்டப்பட்டிருக்கக்கூடிய மலக்குள் மௌத் தான் உங்களை மௌத்தாக்குறாங்க. அப்போ யார் மௌத்தாக்குறது? அல்லாஹ்வா மலக்குள் மௌத்தா? இப்போ உதாரணமாக ஒரு பில்டிங் இருக்கு, இந்த பில்டிங் யார் கட்டா? இந்த ஹாஜியார் கட்டினாங்க. இந்த பில்டிங் யார் கட்டினா? இந்த இன்ஜினியர் கட்டினார். இப்போ ரெண்டும் பிழை அல்ல, அவருடைய பொருளாதாரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. இது கட்டினது, பிளான் பண்ணது இந்த இன்ஜினியர், அவருடைய கட்டளைப்படியே கட்டப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய கட்டளைப்படி மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, ரூஹ கைப்பற்றாங்க. இப்படி தானே விளக்கம் கொள்வோம், இதை முரண் என்று எடுத்துக்கொள்வோமா? ஒரு கட்டத்திலே அல்லாஹ் கைப்பற்றுகிறான் என்று சொல்கிறான், இன்னொரு கட்டத்திலே மலக்குல் மௌத் கைப்பற்றுவதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னொரு பாருங்க, இந்த குர்ஆன் ஹதீதுனுடைய விஷயங்கள்ல, ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் அகவாத்துக்கும் என்று யாரெல்லாம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள் திருமணம் முடிப்பதற்கு என்ற வசனத்திலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வரும்பொழுது, வன் தஜ்மஹு பைனல் உஹ்தைன், இரண்டு சகோதரிகள்ல ஜம்மு நீங்க செய்யக்கூடாது. அக்காவும் தங்கச்சியும் இருப்பாங்கல்ல, ராத்தாவும் தங்கச்சியும், அவங்க இப்ப நாலு கல்யாணம் முடிக்கலாம், நாலு கல்யாணம் முடிக்கிறதுல ரெண்டு சகோதரிகள் உடன்பிறந்த சகோதரிகள் இருப்பார்கள் இல்லையாவா, அவர்களை கல்யாணம் முடிக்க கூடாது, வேற வேற ஆக்களை கல்யாணம் முடிச்சுக்கிடலாம். வான் தஜிமாவும் பைனல் உஹ்தைன், இரண்டு சகோதரிகளை நீங்கள் ஜம்மு செய்ய முடியாது, இரண்டு சகோதரிகளை நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு அக்காவையும் தங்கச்சியும் நீங்கள் கல்யாணம் முடிக்காதீங்க, ஒருவர் மரணித்து விட்டால் இன்னொரு கல்யாணம் முடிக்கலாம், ஜம்மு செய்யக்கூடாது. ஒரே ஏக காலத்தில் ரெண்டு பேரும் உங்கள் மனைவியாக இருக்க முடியாது, அக்காவும் தங்கச்சியும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு வரும் பொழுது,
அடுத்து அந்த தொடரில் அல்லாஹ் சொல்றான், ஓ ஹில்லலக்கும் மா வரா அதாலிக்கும், யாரெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து இதற்கு பின்னால் உள்ளதெல்லாம் உங்களுக்கு ஹலால் தான், இது அல்லாஹ்வுடைய வகைகள் உங்களுக்கு ஹலால் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். குர்ஆன் சொல்லுகிறது, நல்லா பாருங்க, ரெண்டு சகோதரிகள் ஏக காலத்தில் இரண்டு சகோதரிகளை நீங்க திருமணம் முடிக்க முடியாது, ஒரே சமயத்தில் இரண்டு அக்கா தங்கச்சி நீங்க கல்யாணம் முடிக்காதீங்க, அது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த தொடரில் முன்னும் பின்னுமாக யார் யாரெல்லாம் கூடாது என்று சொல்லி வந்ததற்கு பிறகு ஓ ஹில்லலக்கும் மா வராத அளிக்கும், இதற்கு பின்னால் உங்களுக்கு மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு ஹலால் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஅத்தால முஸ்லிமில புகாரியில அஹ்மதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீத், லா யுஜ்மா பைனல் மர்அத்தி வ அம்மதிஹா, ஒரு பெண்ணையும் அவருடைய மாமியையும் கல்யாணம் முடிக்க முடியாது. அந்த பெண் இருக்கிறாள், அந்த பெண்ணினும் பெண்ணையும் பெண்ணினுடைய மாமியையும் கல்யாணம் முடிக்க முடியாது. அதே மாதிரி பைனல் மர்அத்தி வ ஹாலதிஹா, அந்த பெண்ணையும் சாட்சி பிரியமா இருப்பாங்கல்ல, சின்னம்மா பிரியமா, அந்த பெண்ணினுடைய சின்னம்மா பிரியமாவையும் கல்யாணம் முடிக்க முடியாது. நல்லா சொல்றான். இதற்கு ஒரு ஒரு தெளிவாக ஆக்குவதற்கு சொல்லுவாங்க, இப்போ ஒருத்தர் ஒரு ஆண் இப்ராஹிம்னு வைங்க, ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்க போறார், ஃபாத்திமாங்கிற பிள்ளைனை கல்யாணம் முடிக்கிறார், ஃபாத்திமாவுடைய அக்காவோ தங்கச்சியோ ஜைனப் இருக்கிறாங்க, இந்த ரெண்டு பேரையும் கல்யாணம் முடிக்க முடியாதுங்கிறது குர்ஆன் நமக்கு சொல்லுது. ஆனால் இந்த ஃபாத்திமாவையும் ஃபாத்திமாவினுடைய மாமியாக இருக்கக்கூடிய ஆயிஷாவையும் கல்யாணம் முடிக்கலாமா? குர்ஆன் அதற்கு தடை விதிக்கவில்லை, ஆனால் ஹதீது தடை விதிக்கிறது. அல்லது ஃபாத்திமாவினுடைய சின்னம்மா அல்லது பெரியம்மா இருக்கிறாங்க, அந்த ஃபாத்திமாவையும் சின்னம்மா பெரியம்மாவையும் சேர்ந்து கல்யாணம் முடிக்கலாமா? முடிக்க முடியாது, அதுக்கு ஹதீது தடை விதிக்கிறது. இப்போ இது குர்ஆனுக்கு மாற்றமா இல்லையா, முரணா இல்லையா, இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இதற்கு ஒரு மார்க்குங்கிறதுல அவங்களுக்கு கிடையாது. இதை தெளிவாக ஆக்குவதற்கு, விரிவாக சுருக்கமாக எளிதிலே புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். அந்த ஃபாத்திமாங்கிற பெண்ணை ஒரு ஆணாக நீங்க நினைச்சுக்கங்க, உதாரணத்துக்கு அந்த ஃபாத்திமாங்கிற பெண்ணை ஒரு ஆணாக வைத்துக்கொண்டு அவள் யாரையெல்லாம் கல்யாணம் முடிக்க முடியாதோ, அவள் சாட்சியை கல்யாணம் முடிக்க முடியாது, தன்னுடைய சகோதரியை கல்யாணம் முடிக்க இயலாது, அந்த பெண் அந்த பெண்ணாக இப்ப ஆணாக நாம் பார்க்கிறோம் இல்ல, அவர் தன்னுடைய மாமியை கல்யாணம் முடிக்க முடியாது, அவள் யாரையெல்லாம் கல்யாணம் முடிக்க முடியாதோ அவர்களையெல்லாம் அந்த ஃபாத்திமாவை கல்யாணம் முடிக்க கூடியவன் ஃபாத்திமாவோடு அந்த பெண்ணையும் கல்யாணம் முடிக்க முடியாது. இவ்வளவு சுருக்கமா அழகா சொல்வாங்க இமாம்கள். இது யாரு சொல்றா? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஓ ஹில்லலக்கும் மா வரா அதாலிக்கும், இதற்கு பின்னால் உள்ளதெல்லாம் உங்களுக்கு ஹலால் என்று டிக்ளேர் பண்றான். அல்லாஹ்வால் அறிவிக்கப்பட்ட அந்த ஹலாலுங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் ஹராமாக்குகிறது. அப்படியானால் என்ன விளைவு? இதற்கு முரணானது, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்வதற்கு நீங்கள் தயாரா? ஆனால் அப்படி ஒரு கூட்டம் இருக்கு, இவர்கள் அல்ல வேறொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவர்கள் என்ன செய்வார்கள்? இது குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இவர்கள் சொல்லுவார்கள், இன்னும் கொஞ்ச காலம் போனால் இதை சொல்ல போகிறாங்க, ஏன்னா இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது. ஆனால் மீனையும் ஈரலையும் சொல்ல மாட்டாங்க, அது அவங்க சாப்பிட்ற விஷயம். அதனால் அந்த விஷயத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அதை போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய மாநாடங்களில் அதுதான் வழங்கப்படுது, மீன் ஈரல் அது இதுன்னு சாப்பாடுகள்லாம் வழங்க அது தேவைப்படுது. எனவே அதை அவர்கள் சொல்ல மாட்டார்கள், நிச்சயமாக அதை சொல்ல மாட்டாங்க, அதில் கை வைக்க மாட்டாங்க. ஆனால் இதில் கை வைப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது, எனவே இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு பெண்ணையும் அவளுடைய சாட்சியையும் சின்னம்மாவையும் பெரியம்மாவையும் அல்லது அவளுடைய மாமியையும் திருமணம் முடிக்கலாம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். வரித சுலைமான் தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ம என்ன செஞ்சோம், வாரிசாக ஆக்கி வச்சோம் அல்லாஹ் சொல்றான். ஹதீதுல வருது, லா நூரதுமா தரக்னா ஃபஹுவ சதகா, நாங்கள் வாரிசாக்கப்பட மாட்டோம், வாரிசாக்கப்பட மாட்டோம், எங்களுக்கு எல்லாமே நாங்கள் விட்டு செல்லக்கூடியதெல்லாம் சதகாண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இங்க வந்து இதை வைத்துக்கொண்டு முந்தைய ஹவாரிஜிகள் இப்படி பேசினாங்க, இப்படி குர்ஆன் சொல்லி இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் முஅத்தஸிலாக்களும் கொள்கையும் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு ஃபாத்திமா நாயகினுடைய விஷயத்திலே அவர்கள் பிடித்து கொண்டு அபூபக்கர் சித்திக் நாயகம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு கொடுக்க இல்லை, இது குர்ஆனுக்கு மாற்றம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சைதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாரிசாக வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ முந்தைய அவுலியாக்களுடைய வரலாறுல உங்களுடைய பேர் எங்க ஞாபகத்துக்கு வரல, அவருடைய தந்தை வந்து கதிரியா கொள்கையில் உள்ளவராக இருந்தாங்க, அதனால் அவங்க விலாயத்து பெற்ற அந்த மகான் அவங்களுடைய பேர் ஞாபகத்துக்கு வரவில்லை. அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிட்டாங்க, அதனால் அவர்களுடைய சொத்து எனக்கு சேராது அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க.
அப்படின்னு அந்த நிலைமைக்கு வர்றேன்னு சொன்னா, இப்ப இவர்கள் இந்த டிஎன்டிஜே இவங்க எத்தனை பேர் தங்களுடைய பெற்றோர் லலாலத்தில் இருந்தாங்க, சிறுக்கல இருந்தாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு முஷ்ரிக்கினுடைய சொத்து ஒரு முஸ்லீமுக்கு வருமா? ஒரு முஸ்லீமினுடைய சொத்து ஒரு முஷ்ரிக்கு செல்லுமா? ஒரு முஸ்லீம் இருந்து முஷ்ரிக்கோ, முஷ்ரிக்கில் இருந்து முஸ்லீமோ வாரிசாக வரமாட்டான். இது பொது சட்டம், எல்லாரும் அறிவிக்க அவங்களும் சொல்லி இருக்கக்கூடிய சட்டம். ஆனா இனிமேல் என்ன சொல்ல போறாங்களோ தெரியாது. இப்ப இந்த மாதிரி சிந்தனைகள் அவங்களுக்கு இல்லையே, தங்களுடைய எங்க அத்தா அம்மாலாம் எல்லாமே இதுலதான் இருந்தாங்க, சிறுக்கில் இருந்தாங்க, நாங்க தான் இப்ப தௌஹீதுல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீ அந்த சொத்தை விட்டுருப்பான், உனக்கு வராது வாரிசு, நீ பங்கு கேட்கக்கூடாது. உன் அண்ணன் இருந்தானா சுனி ஜமாத்தில் இருந்தானா அவன் எடுத்துட்டு போகட்டும், உன் அக்கா இருந்தானா எடுத்துட்டு போட்டோம், தம்பி இருந்தா எடுத்துட்டு போட்டோம், நீ எடுக்கக்கூடாது. அதுக்கு அப்படி சொல்வதற்கு தயாரா? நாங்க கட்சி நடத்துறதே அதுக்கு தானே, இல்லைன்னா நாங்க நோட்டீஸ்ல நோட்டு போட்டு இருப்போமே என்று சொல்லக்கூடிய நிலைமையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இவர்களை பற்றி நிறைய செய்திகள் இருக்கிறது, நிறைய தகவல்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த பழனி பாபான்னு ஒருத்தர் இருந்தார், எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப வீராவேசமாக பேசுவார், இந்த சமுதாயத்துக்கு அவனே குரல் கொடுத்தவர் தான். அவரை பற்றிய ஒரு கேள்வி இவரிடத்தில் கேட்கப்பட்டது. ஆனால் அவரை பற்றிய அவருடைய மரணத்தினுடைய நிலை என்னங்கிறது இதுவரைக்கும் சரியான முறையில் சொல்லப்படவில்லை. அருமையானவர்களே, இவர் ஒரு காலகட்டத்தில் இவரை பற்றி இவரிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது. யார்கிட்ட கேட்கப்படுகிறது? இந்த அண்ணன் கேட்கப்படுது. பழனி பாபா முஆவியா ரழியல்லாஹு தஆலா அவர்களை ஏசுகிறாரே, முஆவியா அவர்களை ஏசுகிறாரே, குறை கூறி பேசுகிறாரே என்று சொல்லும் பொழுது இவர் சொன்னது என்ன தெரியுமா? ஷியாக்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள், அவர்களுடைய பிரச்சாரம் வேறு எப்படி இருக்கும்? சாபிகளை குறை சொல்வதாகத்தான் இருக்கும். இவர் பேசுறார் அண்ணன், அப்ப அண்ணனா இருந்தார், இப்ப நொண்ணனா போயிட்டாரு. அப்ப பேசும்போது அவர் சொல்றாரு, பழனி பாபா பற்றி கேட்கும் பொழுது ஷியாக்கள் பிரச்சாரம் எப்படி இருக்கும்? ஷியாக்களுடைய பிரச்சாரம் அவருடைய வாயில வெளியில வருது. அப்படி இருக்கும்போது மாவியாவை பற்றி அப்படித்தான் அவர் பேசுவார் என்று சொல்லிட்டு, லா தஸ்புபு அஸ்ஹாபி ஃபலோ அன் அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ஸஹபன் மா பலக முத்தஹதிஹும் வலா நஸீஃபா. என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் ஏசாதீர்கள், குறை கூறாதீர்கள், விமர்சிக்காதீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு உகது மலை அளவிற்கு நீங்கள் தர்மங்கள் செய்தாலும் கூட, அவங்களுடைய ஒரு பிடி அளவிற்கு செய்த அந்த தர்மத்திற்கோ அல்லது பிடியிலுடைய பாதி அளவுக்கு செய்த தர்மத்துக்கோ நீங்கள் உகது மலை அளவுக்கு செய்த தர்மம் ஈடாக ஆகாது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்றார். அவரு அதை சொல்லி எழுதுகிறார். அப்படியெல்லாம் சொல்லி எழுதிவிட்டு இன்னைக்கு இவர் மாவியை பத்தி எப்படி பேசுறாரு? அப்ப இவர் யார்? மற்ற அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பத்தி என்ன சொன்னாரு? அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு பத்தி என்ன சொல்லியிருக்கிறார்? அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி என்ன சொல்லியிருக்கிறார்? அலிநாயகத்தை எடுப்பார் கைப்பிள்ளை என்று பேசவில்லையா? அபூ மூஸா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி என்ன பேசினார்? உதுமான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி என்ன பேசியிருக்கிறார்? மொத்தத்தில் சஹாபாக்களை பற்றி என்ன பேசுகிறான்? யோசித்து பாருங்கள். அப்படியானால் இவர் யார்? இவருடைய நிலை என்ன? இவர் ஷியா இல்லையா? அப்ப ஷியாண்டு அவரை சொன்னவர் இவர் இப்படி பேசுகிறாரே, எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறார். சரிண்ணா, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோ அவர்களை இந்த பாருங்க, கேவலமாக இருக்கு. நம்ம பேசுறதுக்கு ஒரு சங்கையான மஜ்லிஸ் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. ஆனாலும் சொல்ல முடியாமல் போக இருக்க முடியாது, சொல்லாமல் இருக்க முடியாது என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. விஞ்ஞானம் பற்றி தெரியுமா? அந்த சாபிகளுக்கு விஞ்ஞானம் பற்றி தெரியுமா? விஞ்ஞானத்தை பற்றி நம்ம எவ்வளோ தெரிஞ்சிருக்கிறோம், அதனால் அவர்களை விட நாம் மேல் அப்படின்னு பேசுகிறான். இவன் பேசுகிறான் விஞ்ஞானத்தை பற்றி, சாபிகளுக்கு என்ன தெரியும்? வானத்தை பற்றி தெரியுமா? கோள்களை பற்றி தெரியுமா? பூமியினுடைய நீரோட்டத்தை பற்றி தெரியுமா? இந்த ஹல்குல்லாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் எத்தனை விவரங்களை பேசுகிறான் அதெல்லாம் அவர்களுக்கு புரியுமா? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம், அதனால நம்ம மேலு. குர்ஆனை அவர்களை விட நாம் தெளிவாக விளங்கி இருக்கிறோம். அந்த சாபிகளை தெளிவாக தான் பேசுகிறான், பகிரங்கமாக பேசுகிறான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி அதை அவர்களை விட நாம் குர்ஆனை தெளிவாக பேசுகிறோம், தெரிந்திருக்கிறோம் என்று சொல்றான். இப்ப நாம ஒரு கேள்வியை கேட்கிறோம், சரிப்பா இந்த கோள்களை பத்தி அவங்களுக்கு தெரியல உனக்கு தெரிஞ்சிட்டு, அதனால குர்ஆனை நீ தெரிஞ்சிருக்கிற. வான சாஸ்திரங்களை பற்றி சஹாபிகளுக்கு தெரியல உனக்கு தெரியுது, நீ பெருசா தெரிஞ்சிருக்கிற, நீ ஒரு பெரிய ஆளாயிட்ட குர்ஆன் உனக்கு பெருசா தெரிஞ்சிருச்சு. நீரூற்றுகளை பற்றி, விண்கலங்களை பற்றி ஆச்சரியமான பல நிகழ்வுகள் குர்ஆனில் என்னெல்லாம் பல ஆச்சரியமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பற்றி எல்லாம் உனக்கு அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. நீ இப்போது தெரிந்திருப்பதால் உன்னுடைய விவாத பிரகாரம் அவர்களை விட குர்ஆனை மிக தெரிந்தவனாக நீ ஆகிவிட்டாய். இந்த அதிசயங்கள் எல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கக்கூடியவங்க
இறை மறுப்பாளர்கள் அல்லது இறைவனுக்கு சிறுக்கு வைக்கக்கூடிய காஃபிர்கள் எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்போ அவன் உன்னை விட குரான தெளிவாக தெரிஞ்சவன் அர்த்தம் சொல்கிறதா? எப்படி இது எங்கே போய் முடியும்னு யோசிங்க நீங்கள். இதை எப்படி பார்ப்பது? அவன் கண்டுபிடித்தவன், அவன் கண்டுபிடித்தனுடைய நிலை என்ன? குரான் என்ன விஷயங்கள் சொல்லுகிறதோ அதையெல்லாம் அவன் கண்டுபிடித்து இருக்கிறான். அதற்காக உன்னை விட சாபிகளை விட அந்த காபிர் அந்த முஷ்ரிக் அவன் சிறந்தவன் என்று சொல்வதா? இந்த சிறுக்குமா நான் சொல்லத்துக்கு வந்து அந்த இடையில விட்டுட்டேன். இந்த மாநாடகம் நடத்தினானும் இல்லையா, அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, ஒரு அமைப்பின் ரீதியாக எதிர்ப்பு வந்தது. அப்போ இவன் ஊர் உலக எங்கெங்க உலகங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஃபோனை போட்டு இந்த எதிர்ப்பு நடத்தக்கூடிய அவங்களுக்கு முன்னால் அந்த மாநாட்டில் ஒரு கொடியேற்ற போகிறோம், ஒரு ஊர்வல் நடத்த போகிறோன்ட்டு வேறு மதத்தை சார்ந்த சகோதரர்கள் ரெடி ஆகினாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த தலைவருக்கு இவங்க ஃபோனை போட்டு பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க தெரியுமா? அண்ணே நீங்கள் எங்களை பற்றி தெரியவா, நீங்கள் அதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, நீங்கள் தெரியவா, நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இவங்களுடைய ஈமான், இவங்களுடைய தௌஹீத், சிறுக்கு ஒழிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் அப்படி செய்வோமா? நாங்களாம் அண்ணன் தம்பியுமா பழகிட்டு இருக்கிறோம். நானும் நீங்களும் அண்ணன் தம்பியுமா பழகிட்டு இருக்கிறாங்களாம் இவங்கெல்லாம். நாங்களும் அப்படி செய்வோமா? எப்படி செய்வோமா? சிலைகளை உடைப்போமா? அப்போ அது சிறுக்கு இல்லை, சிலைகளை உடைக்கிறது சிறுக்கு இல்லை. ஏன் இவன் அல்லாவுக்கு உருவத்தை கொண்டு வந்து வணங்குறதுக்கு தானே தயாராகிட்டு இருக்கிறான். அப்போ இவனுடைய பார்வையில் சிலைகள் சிறுக்கல்ல. இவன் என்ன சிறுக்கு ஒழிப்பு மாநாடு நடத்துகிறான் இவன்? இதற்கும் அதற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா சகோதரர்களே? ஆக சஹாபிகளை குறை கூறி அவர்களுக்கு மார்க்கமே தெரியாது, அவர்களுக்கு ஞானம் இல்லை, விஞ்ஞான ஞானம் இல்லை, விவசாய ஞானம் இல்லை, வானை பற்றி, பூமியை பற்றி, ஆகாயத்தை பற்றி, நீரோட்டத்தை பற்றி, இதை பற்றிலாம் இல்லை. அதெல்லாம் விட குரானை நம்ம அவங்களை விட நல்லா விளங்கி இருக்கிறோம் என்றெல்லாம் பேசிக்கொண்டு செல்லக்கூடிய அவன் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஹதீதனுடைய தலை. அவங்க இல்லாமல் ஒரு ஹதீது கிரந்தத்தை பார்க்க முடியுமா? எனவே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மீது ஒரு தனி மரியாதை, ஹதீதுக்களை வல்லுநர்கள் எல்லோருக்கும் உண்டு. அவர்கள் அறிவித்த அளவிற்கு வேறு யாரும் ஹதீதை அறிவிக்கவில்லை என்பதால் அவர்களுக்கென்று ஒரு தனி மரியாதை ஹதீது கலையில் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு உண்டு. ஏன்னா அவங்களுடைய எல்லா கிரந்தங்களிலும் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலாவுடைய பெயர் விடுபடாது. ஒரு சமயத்தில் ஒரு கிதாபை நான் பார்த்தேன் சகோதரர்களே, ஒரு ஹதீது கிரந்தம், நிறைய செய்திகள் இருந்தது, நான் பார்த்து கொண்டே வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஹதீதுகளை பார்த்தேன். ஒரு ஹதீதுலையும் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலாவுடைய அறிவிப்பு இல்லை, அவங்களுடைய பெயரை வரல. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன இது, இவங்களுடைய பெயரே வரலையே. திருப்பி பார்ப்போம், இடையடையாக கொஞ்சம் பக்கங்களை போட்டு 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 பார்த்தா எந்த பகுதியிலையும் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலாவுடைய பெயர் இல்லை. அதற்கு பிறகுதான் நமக்கு விளங்குது அது ஷியாவினுடைய கிதாப். அந்த கிதாப் எழுதியிருக்கிறது ஷியா. அப்போ ஷியாவுக்கு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்து தான் அவர்களுக்கு பழக்கம். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, சஹாபிகளை குறை சொல்கிறாங்க. ஷியாக்கள் சஹாபிகளை குறை சொல்லக்கூடியவர்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களை எதோடு கொண்டு ஒப்பிடுகிறார் என்பது தெரியும் இல்லையா? சொல்லாமல் இருக்க முடியவில்லை, சொல்வதற்கும் சங்கடமாக இருக்கு. அவன் கேட்குறான் ஒரு மீட்டிங்கில், குதிக்கிறது சகோதரர்களே, இந்த அபூ ஹுரைராக்கு காண்டம்ஸை பற்றி தெரியுமான்னு கேட்குறான். யாரை யார்கிட்ட எதை கேட்கணுங்கிறது ஒரு தகுதி இல்லை, ஒரு தெம் ஒரு தரம் இல்லை. தரம் இல்லாத தரங்கெட்ட தௌஹீத்வாதிகள் பல குரூப்புகளாக, 42 குரூப்புகளாக பிரிந்து போனாலும் ஆக நாரிய குரூப் இந்த டிஎன்டிஜே தான். இவனை மாதிரி வேறு எவனும் பேசலை சகோதரர்களே. இவ்வளவு கேவலமாக யாரும் பேசவில்லை, யாரும் சரியில்லை. ஆனாலும் கூட இவர்கள் அனைத்தும் சரியில்லை. யாரை பார்த்து பேசுகிறோம்? அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களே இல்லைன்னா ஹதீது துறையே இல்லை என்று சொல்லலாம். அவர்களை விட்டுவிட்டு ஒரு ஹதீது கிரந்தம் உருவாக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களை கேவலம் ஒரு இதை பற்றி எதை தெரியுன்னு கேட்கறதுக்கு எதுவுமே நீ கேட்க கூடாது. அது இப்படி ஒரு அதுக்கு பாருங்க, அங்க கூடுதல் இருக்கிறவங்களாம் ஒரு சிரிப்பு, ஹாஹான்னு சிரிப்பு. எந்த அளவுக்கு இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறாரு இவன். அந்த அளவிற்கு சஹாபிகளை கேவலமாகவும் மட்ட ரகமாகவும் பேசிக்கொண்டு வரக்கூடியவர். அருமையானவர்களே, தரப்பட்ட நேரம் எனக்கு நிறைவுக்கு வருகிறது. நான் நிறைவுக்கு வர்றேன். சொல்ல வேண்டிய தகவல்கள் நிறைய இருந்தாலும் எனக்கு பின்னால் சங்கைக்குரிய தங்கள் ஹஸ்ரத்தினுடைய பேருரை இருக்கிறது. முக்கியமான தகவல்களை அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். ஒரு தகவலோடு நான் நிறைவுபடுத்துவேன். வேதனையானதும் நான் ஏற்கனவே நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு வந்த செய்தி தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 காலம் அவர்கள் அறியாமலே அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் ஷிர்கிலே இருந்தார்கள் என்று அவங்க குறிப்பிடுறான். ஒரு யகூதி சொல்லி தான் நம்ம ஷிர்கில் இருக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுதான். அது சொல்லக்கூடிய அந்த ஸ்டைலை பாருங்கள்,
நீங்க வந்து இப்படி சொல்றீங்களே, உங்களுடைய சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்களே, மாஷா அல்லாஹு வஷித்த, அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் என்றால் அது ஷிர்க் இல்லையா அப்படின்னு சொன்ன போது ஹா அப்படின்னாங்களாம் ரசூலுல்லாஹ். இவன் பக்கத்தில் உட்காந்து பார்த்தான், இல்லை பாருங்க என்ன கற்பனை, இவன் ரசூலுல்லாஹ் அப்படி திகைச்சிட்டாங்களாம். இவனுக்கு தான் எல்லாம் தெரியுது, இவன் தான் ஆரம்பத்திலேருந்து தௌஹீதில் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் அப்படியே திகைச்சிட்டாங்களாம், எப்படி பேசுகிறான் பாருங்கள். அதே மாதிரி ரப்பில் காபாங்கிற சில பின்னால் சொல்லிக் கொடுங்க, ஒல் காபா, காபாவின் மீது சத்தியமாக என்று சொன்னபோது அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொல்லிக் கொடுத்தாங்க. எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க, சும்மா ஷேத்த மாஷா அல்லாஹ் சும்மா ஷேத்த ஒல் காபாங்கிறத ரப்பில் காபான். அன்றையிலிருந்து தான் அவங்க என்ன செஞ்சாங்க, தௌஹீதுக்கு வந்தாங்க, அது வரைக்கும் ஷிர்க்ல இருந்தாங்க. அப்போ இந்த யகூதி எங்கே வந்து சொல்கிறான், மதீனாவில் நடக்குது இது, மக்கால 13 வருஷம் இருந்திருக்கிறாங்க, 13 வருஷமும் இப்படி தான் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த 13 வருஷமும் அவர்கள் ஷிர்கிலே இருந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறைமுகமான ஷிர்கு, அதே போன்று சஹாபிகளும். இப்போ எவ்வளோ பெரிய விபரீதம் வருதுங்கிறத பாருங்க, அந்த விபரீதத்தை தெரிஞ்சு தான் அவங்க பேசுகிறாங்க, அவங்களுடைய நோக்கம் அதுதான். ஏன்னால் எதை நோக்கி என்பதற்கு பதில் அங்கே இருக்கிறது. என்னது அடக்க தெரியுமா, இந்த 13 வருட காலங்களிலும் அவர்கள் ஷிர்கிலே இருந்திருக்கிறார்கள். நஊது பில்லா, சும்மா நஊது பில்லா, சும்மத்த நஊது பில்லா இருக்கிறார்கள் என்று சொன்னால், அருமையான பெருமக்களே, இந்த 13 ஆண்டு காலம் தன்னுடைய ஹபீப், தன்னுடைய ரசூல், ரசூலுடைய தோழர்கள் எல்லாம் ஷிர்கிலே இருக்கிறார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியாமல் போய்விட்டதா? அல்லாஹ் ஏன் திருத்தல? அப்ப யாருக்கு தான் தெரியுது? இவனுக்கு தான் தெரியுது, அல்லாஹ்வுக்கு கூட தெரியலையா? சரி, அதையும் விடுங்கள். இந்த 13 காலங்களில் மக்காவில் குர்ஆனினுடைய வசனம் இறங்கியதா இல்லையா? இந்த வசனத்தினுடைய நிலைகள் என்ன? அல்லாஹ் யாருக்கு இறக்கினான், ரசூலுக்கா அல்லது ஷிர்க் செய்யக்கூடியவருக்கா? அப்ப ஷிர்க் செய்யக்கூடியவருக்கு இறங்கிய வசனங்களை ஏற்றுக்கொள்ளலாமா, அங்கீகரிக்கலாமா? எவ்வளவு விபரீதமான நிலை! இந்த விபரீதம் அவர்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. ஏனெனில் அவர்கள் குர்ஆனினுடைய ஒரு பெரும்பகுதியை நீக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் ஷியாவினுடைய கைகூலிகள். நீங்க ஷியாவுடைய குர்ஆனை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஷிராவுடைய ஷியாக்களினுடைய குர்ஆனிலே சில பகுதிகளில், குர்ஆனில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் இல்லை, இல்லாத பகுதிகள் புதிதாக இருக்கிறது. நான் சொன்ன உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், 17,000 சொச்ச வசனங்கள் இருக்கு ஷியாக்களினுடைய குரான்ல. 17,000 சொச்ச குரான் இருக்கு, வசனங்கள் இருக்கிறது. ஒரு ஒரு மேடையிலே பேச வேண்டிய நிலை ஏற்பட்டதுனால் அந்த நம்ம பார்க்க வேண்டிய நிலை வந்தது. ஏன்னா நம்ம அவங்கள பத்தி விமர்சிக்கிறது இல்லை பெருசா, ஏன்னா அவங்களுக்கு நமக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் யாரோட நம்ம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம், பிரச்சனை நம்மோட பண்றது யாரு? ஒண்ணு வஹாபிகள் அல்லது தப்லீகவாதி, இந்த ரெண்டு பேரும் தான். இப்ப இவர்களுக்கு தான் நம்ம பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ரெண்டு பேரை விட்டு நம்ம யாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கல. ஏன்னா தமிழ்நாட்டில் இதுதான் பிரச்சனை இன்றைக்கு. இவர்களோடு தான் நாம் மோதிக்கொண்டிருக்கிறோம், இவர்களை தான் நம்முடைய எதிரிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய கொள்கைக்கு அப்பாற்பட்டவங்க பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஷியாக்கள் நம்மளோட மோத இல்லை, இருக்கிறாங்க சென்னையில், அங்கே சில பகுதிகள் இருந்தாலும் கூட அவர்கள் நம்ம விஷயத்தில் தலையிடுறதில்லை. அவங்களுக்கு தனி கல்யாணம், தனி பள்ளிவாசல், தனி எல்லா அமைப்பு தனியா இருக்குது, நம்மளோட எந்த பிரச்சனைகளும் அவர்களுக்கு வருவதில்லை. அருமையானவர்களே, ஆனால் இலங்கையில் அப்படி அல்ல. அப்படி ஒரு பிரச்சனையை உருவானதால் அவர்களை பற்றி பேச வேண்டியது வந்த பொழுது அவர்களுடைய கிதாபுகளை ஆய்வு செய்து பார்த்தால் குர்ஆனில் பல இடங்களில் என்ன செய்கிறாங்க, சில இட வார்த்தைகளை நுழைச்சிருக்கிறாங்க. அதை அவங்க சொல்றாங்க, சஹாபிகள் இந்த வார்த்தையெல்லாம் போக்கிட்டாங்க, அல்லது சில வாரங்களை சில இடங்களில் நுழைச்சிருக்கிறாங்க. குர்ஆனில் 1/3 தான் இப்போது அவர்களுடைய கையில் இருக்கு, சுன்னத் ஜமாத்துடைய கையில் இருப்பது 1/3 மாத்திரமே, 2/3 அவங்க போய்கிட்டாங்க. எங்கிடத்தில் இருக்குது சூரத்து நூரைன் அப்படின்னு ஒரு சூரா இருக்கு, சூரத்தில் விலாயான்னு ஒரு சூரா இருக்கு. எவ்வளவு ஆபத்தான நிலை பாருங்கள். இதே நிலையில் அவங்க என்ன செஞ்சாங்க, கூட்டினான், இவன் குறைக்கணும், அவன் குரான ரெண்டு மலை என்ன ஆகிட்டான், இவன் குரான்ல மூணுல ரெண்டு பகுதியை போக்கிடுவான். ஆச்சரியம் இல்லை. ஏற்கனவே அப்படி ஒரு பிரச்சனையை துவக்கி அதவர்களுக்கு தோல்வியாக முடிந்ததின் காரணத்தினால் அதை பெண்டிங்ல வச்சிருக்கிறாங்க, அதை திருப்பி டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்படியே குர்ஆனின் இனி என்ன வரப்போது, இந்த குர்ஆன் சஹியான ஹதீதுகள், சஹியான ஹதீதுகள் நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம். இந்த ஹதீதுகள் அறிவிக்கிறது யாரு? சஹாபிகள் தானே, சஹாபிகள் தானே அறிவிக்கிறாங்க. எனவே சஹாபிகள் நம்பகத்தன்மை இல்லை என்பதன் காரணத்தினால் அந்த ஹதீதுகளை நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம் என்ற நிலைக்கு வந்தால் இந்த குர்ஆன் அறிவிச்சது யாரு? குர்ஆன் சொன்னது யார் நமக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிலாம் குர்ஆன் சொன்னாங்க என்று சொன்னது யார்? அதுவும் அவர்கள் தானே. ஆக குர்ஆனும் நம்பிக்கைக்கு உரியது அல்ல. அல்லாஹ் தான் சொன்னாங்கிறதுக்கு எந்த அத்தாரிட்டி என்று அவங்க கேட்பாங்க. இப்போ உதாரணமாக இந்த சிகருடைய விஷயத்தில், சிகரு எனக்கு செஞ்சு காட்டு, சிகரை எனக்கு செஞ்சு காட்டுன்னு சொல்லி, அதுவும் அந்த திருச்சியில் உள்ள ஒரு ஒரு சாகிருக்கு தான் என்ன செஞ்சான், அவன் பேர் என்னது, அகோரி மணிகண்டன்,
அந்த அகோரி மணிகண்டன் செய்யறத ஒழுங்கா செஞ்சிருந்தா வம்பு இல்லாம போய் இந்த தமிழ்நாட்டுக்கு. அவரும் திருச்சிக்காரர் தான். இந்த திருச்சியை சுத்தியே தான் எல்லாம் இருக்கு. திருச்சி 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 தான் வருதுங்க அருமையானவர்களே. இப்போது பாருங்கள், அவன் என்ன எனக்கு செஞ்சு காட்டினா நான் நம்புவேன் அப்படின்னு கேட்டா, இப்ப ஒருத்தன் கேட்கறான் மலக்குமார்கள் இருக்கிறாங்களா, இருக்கிறாங்க, கொண்டு வந்து காட்டு நான் நம்புறேன்னு சொன்னா என்ன செய்யறது? இதான் அளவுகோல். அடுத்த கேள்வி, அல்லாஹ் இருக்கிறானா? இருக்கிறான், கொண்டு வந்து காட்டு நம்புறேன் என்று. எதையும் நான் பார்த்தால், எதையும் தொட்டு உணர்ந்தால், நான் அனுபவித்தால் மட்டுமே நம்புவேன் என்று சொன்னால், இந்த நிலைகள் நான் இதில் அளவுகள் அல்ல, இது மார்க்கமாது. ஆக இவர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள்? இதான் ரிசல்ட். சிகர் இருப்பதை நீங்கள் எனக்கு செய்து காட்டினால் நான் நம்புவேன். எனக்கு சுகர் இருக்குதுங்கிறத காட்டினா நான் நம்புறேன். அதே மாதிரி மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்பதை காட்டினால் நம்புவேன், அல்லாஹ் இருக்கிறான் என்பதை காட்டினால் நம்புவேன் என்று வந்தால், இவர்களுடைய நிலை இப்படிதான் வந்து சேரும். இவர்களுடைய எண்டு என்னன்னா நிராகரிப்பு, குஃபுர்ல கொண்டு விடியும். இவர்கள் நாஸ்திகம். இவர்கள் பேசுவது, இவர்களுடைய நோக்கமே மொத்தத்தில் இவர்கள் நாத்திகர்களாக, இறை தன்மை இறை நம்பிக்கை அல்லாதவர்களாக, இறைவன் என்று ஒருவன் இல்லை என்று சொல்வதுதான் இவர்களுடைய நோக்கம். இதை நோக்கித்தான் இவர்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் இந்த தீய கொள்கைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்களுடைய குளறுபடிகள் நம்மை வந்து சார்ந்து விடாமல், நம்மை வந்து சாடி விடாமல் பாதுகாப்பானாக. சத்திய கொள்கையாம் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையில் என்றும் நிரந்தரமாக இருந்து அதிலேயே நாம் வாழ்ந்து, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய மகத்தான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நாளை மறு உலகத்தில் சுவனலோகத்தில் கண்மணியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடியிலே அமர்ந்து எல்லாவற்றுக்கு மேலாக அல்லாஹனுடைய திருலிகா என்ற அற்புத காட்சியை காணக்கூடிய மகத்தான பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இதற்காக துணை நின்றவர்கள், உதவியவர்கள், கலந்து கொண்டவர்கள் எந்த வகையில் உதவினார்களோ அத்துணை பேர்களுடைய பிழைகளையும் அல்லாஹ் மன்னித்து அருள்வாளித்து அத்துணை பேரையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகள் நிறைவுபடுத்துகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆஹிரு தஅவானல் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.